ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. இன்னைக்கு ஃப்ரைடே என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த எண்ணெய்லாம் சமைச்சிக்கிட்டே இருந்தேனா, இன்னைக்கு ஃப்ரைடே எண்ணெய் சமைக்க மாட்டேன், இன்னைக்கு இது விளக்கு ஏற்றணும் அப்படின்றதுக்காக. அதனால இன்னைக்கு ஒரு சைவ குழம்பு தான், அப்பள கூட்டு பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்பள குழம்புனால எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பச்சை அப்பளத்தை அப்படியே போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரியும் கிடையாது, காரக்குழம்பும் கிடையாது. இது பாசிப்பருப்பு வேக வச்சு செம்மையாக ஆந்திரா ஸ்டேட்டில் ஒரு அப்பள கூட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட குழந்தைகளுக்கு நல்லா கொடுக்கலாம், நல்லா செரிமணாகும். ஏன்னா நிறைய ஜீரகம்லாம் போட்டிருக்கேன், அதனால் இஞ்சி பூண்டு சீரகம்லாம் போடுறதால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி அப்பளத்தை பச்சையாக போடாமல் பொறிச்சு போட்டதால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெய் போட்டு பிசைச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது ஒரு சிம்பிள் தான். ஏன் நீங்கள் எல்லாருமே செய்வீங்க, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துட்டு எல்லாமே வீட்டில் சாப்பிட்டாங்க, எல்லாமே எண்ணெய் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணணும், சைவ குழம்பு வைக்கிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும். நான் செம சாதாரணமாக ஏதாவது ஒன்று தாளிச்சு விட்டுன்னு செஞ்சு கண்டிப்பாக இறந்தாது யாருக்கும். இந்த கார சாரமாக ஏதாவது ஒரு டேஸ்ட்டாக ஏதாவது புதுசாக கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நான் யோசித்து செஞ்சது தான் இந்த அப்பள கூட்டு. செம்மையாக இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். அது மாதிரி செஞ்சு கொடுங்க, அது அடிக்கடி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்க, சூப்பராக இருக்கும். ஈஸி தான். சாப்பாடு தானே நம்மளுக்கு எப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சாப்பாடு டெய்லி ஒரு வெரைட்டி நமக்கு தேவை தான் படுது. நம்ம என்ன பண்ண முடியும், டெய்லி ஒரு குழம்பு தேவைப்படுது, ஒரு பொரியல் தேவைப்படுது. எதையாவது கற்றுக்கிட்டு வச்சுட்டோன்னா டக்குன்னு செஞ்சு குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சந்தோஷமாக சாப்பிடலாம். வாங்க அதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அப்பள கூட்டு பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அப்பளத்தை பொரிச்சுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அப்பள கூட்டுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வேக வச்சு வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக குழம்புக்கு ஈஸியாக இருக்கும். அப்பளத்தையும் பொரிச்சு வச்சுக்கோங்க. அப்பளத்தை எல்லாத்தையுமே பொரிச்சுட்டு லைட்டாக அப்படி உடச்சி உடச்சி வச்சுக்கணும். ஏன்னா குழம்புல போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழம்புல போடுறப்ப அதை உடச்சி தான் போடுவாங்க. பொரிச்சு போடுறதால அப்பள கூட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 10 அப்பளத்துக்கிட்ட பொரிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம குழம்பத்தை அழிச்சிடலாம். பாத்திரம் சூடானதுமே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். கடுகு போட்டுட்டு கடுகு பொரியிறப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடுங்க. அந்த சீரகம் வாசனையாக இருக்கும். அதனால் ஏன்னா இது ஒரு ஆந்திரா ஸ்டைலு, ஆந்திராவில் வந்து எப்பயுமே சீரகம் நிறைய போடுவாங்க, அது நல்லா வாசமாக இருக்கும். நல்லா சீரகம் பொரிஞ்ச உடனேவே சிம்மில் வச்சுட்டு பூண்டு இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். அப்படியே கூடவே பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் சட்டுன்னு வேகும், நல்லா வதங்கி கிடைக்கும். லைட்டாக உப்பு போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கிடலாம். கூட கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்காமல் தக்காளியை சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து வதங்காது, அப்படியே முழுசு முழுசாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச பாசிப்பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க. போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். இதுக்கு கலந்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக போட்டுறாதீங்க, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா பொடி, இல்லைனா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இருந்தால் ஒரு ஸ்பூன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மசாலா போடுறப்ப தான் அந்த அப்பள கூட்டோட வாசமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். நம்மளுக்கு எப்பையும் போல் குழம்பு மாதிரி இல்லாமல் இது ஒரு அப்பள கூட்டு வந்து நல்லா மசாலா கூட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது
கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் குழம்பு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பொரிச்சு வச்சுருந்த அப்பளத்தை போட போகிறோம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கேன், நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கா. நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு குழம்பு ரெடி ஆகணும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 ஸ்பூன் நெய் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்பளத்தை போட்டுக்கலாம். அப்பளத்தை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப நொறுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒன்று உடச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். அப்படியே அப்படியே பரப்பின மாதிரி இப்படி வச்சுட்டு மேலே கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கிறேன். போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை, அடி பிடிச்சிரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பாசி பருப்பு இல்லைங்களா, அடி பிடிச்சிரும். மல்லித்தழை தூவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருந்த உடனே நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு பாசி பருப்புலாம் வேக வச்சிட்டோன்னா குழம்பு வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. அப்பளம் கூட்டு தாளித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது நான் வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதுவும் செம்மையாக இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் செய்வீங்கல்ல, மிளகாத்தூள் மஞ்சத்தூள் காரத்தூள்லாம் போட்டு சும்மா லைட்டாக பரட்டி நல்லா எண்ணெயிலேயே நல்லா முறுமுறுன்னு வறுக்கணும், சூப்பராக இருக்கும். அதை செஞ்சிடலாம், அதோட நம்மளுக்கு சமையல் முடிஞ்சிடும், சூப்பராக இருக்கும். வாங்க, உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி அந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை போட்டுட்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணிக்குவாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னாக்கா குழஞ்சி போயிடும் கிழங்கு. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா செவக்க வறுக்கணும். அப்போ தான் இது வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மசாலா பொடி, கறி மசாலா பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதை நல்லா பரட்டி விட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நடுநடுல கிளறி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணிலாம் வத்துனதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுங்க, நல்லாயிருக்கும். நிறைய தண்ணி வச்சிடாதீங்க, அப்புறம் வந்து உதிரி உதிரியாக வராது. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவக்காக வறுத்துருங்க. இந்த குழம்புக்கு இது சரியான மேட்சிங்காக இருக்கும். அப்பள கூட்டுக்கு இந்த ஃப்ரை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட்லாம் மல்லித்தாடு தூவி இறக்கியாச்சு, ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். சுட சுட சாதம், அப்பள கூட்டு ரெடி, செம்மையாக நல்லா நெய் போட்டு கம கமன்னு வாசமாக இருக்குது. அது மாதிரி உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி, சூப்பராக இருக்கா. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். செம்மையான லஞ்சு ரெடி. எப்படி இருந்துச்சு அப்பள கூட்டு, செம்மையா இருந்துச்சு இல்ல? பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. அந்த நெய்யெல்லாம் ஊற்றுறத பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசையா இருக்கு. நல்லா காரமா உருளைக்கிழங்கு அந்த ரோஸ்ட் வச்சு தொட்டு சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி.